இதயத்தை பாதுகாக்க தினமொரு செம்பருத்தி பூ தேநீர். பல வகையான செம்பருத்தி வகைகளுள் இது நாட்டு ஒற்றை செம்பருத்தி. இந்த நாட்டு ஒற்றை செம்பருத்தியானது இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புதமான மூலிகை. இந்த செம்பருத்தி பூவை பசுமையாகவோ காய வைத்தோ பொடி செய்து வைத்து கொண்டு பாலில் கலந்து காலை மாலை வேளைகளில் குடித்து வர இதய பலவீனம் தீரும். செம்பருத்தி பூவின் சாற்றுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து வாணலியில் இட்டு காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி இந்த எண்ணெயை தினமும் தலையில் தடவி வர தலைமுடி கருத்து அடர்த்தியாக வளரும். மாதவிடாய் காலத்தில் அதிகமாக உண்டாகும் இரத்த பெருக்கத்திற்கு 10 செம்பருத்தி பூவின் இதழ்களை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வர இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். செம்பருத்தி பூ இதழின் வடிச்சாறு சிறுநீர் கழிக்கும்பொழுது உண்டாகும் எரிச்சலை நீக்கும். நீர் சுருக்கை போக்கி சிறுநீரை பெருக்கி நச்சுத்தன்மையை வெளியேற்றும். உடல் சூடு காரணமாக பலருக்கும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் உண்டாகும். அவர்கள் தினமும் 10 பூவின் இதழ்களை மென்று சாப்பிட்டால் புண்கள் ஆறும். ஒரு மாத காலம் இதை சாப்பிட்டு வர வேண்டும். செம்பருத்தி பூ குளிர்ச்சி பொருந்தியது. சருமத்துக்கு இதமும் சுகமும் அளித்து இரத்தத்தை சுத்தம் செய்து உடலை பளபளப்பாகும். செம்பருத்தி பூக்களை அரைத்து தலையில் தடவி ஊற வைத்து குளிக்க தலைப்பேன்கள் குறையும். 10 செம்பருத்தி பூ இதழ்களை நீரில் இட்டு காய்ச்சி குடித்து வர சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படும் எரிச்சல் குணமாகும். செம்பருத்தி பூ இதழை 200 மில்லி நீரில் கொதிக்க வைத்து காலை நேரத்தில் அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம் சீராகும். செம்பருத்தி பூச்சாருடன் சம எடை அளவு மருதம்பட்டை தூள் கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு காலை மாலை சாப்பிட்டு வர இரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரித்து இரத்த சோகை நோய் குறையும். இந்த செம்பருத்தி பூச்செடியை அனைவரும் அவரவர்கள் வீட்டில் வைத்து வளர்த்து அதனால் கிடைக்கும் பலனை ஏற்று பயன்பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.